உங்க வீட்ல யார் யார் இருக்காங்க? அப்பா இருக்காரு. அவர் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு. வேற யாரெல்லாம் இருக்காங்க? வேற யாரும் இல்ல. இப்ப நீங்க ரெண்டு பேர் தான் இருக்கீங்க. சரி அத விடுமா. திருட போயிட்டு இருக்கும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஐயோ, திருட வந்து எப்ப திருடிட்டு போனானு எனக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சிருந்தா? ஐயோ, கொஞ்ச நேரம் நீங்க சும்மா இருங்க சார். கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நீங்க கேக்குறது எப்படி இருக்குன்னா, மேடமோட அப்பா செத்தப்போ நீங்க உங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இந்த அம்மா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அம்மா பக்கத்துல உட்காந்துச்சு தேம்பி தேம்பி எல்லார் மாதிரி மூக்க சிந்திக்கிட்டு அழுதுட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். ஐயோ, ஏன் இப்படி பேசுறீங்க? அதுக்கு முன்னாடி கண்ணுல இருந்து தண்ணி வரையா? நானும் அதுதான் சொல்லலான்னு வந்தேன், நீங்க அதுக்குள்ள சொல்லிவிட்டீங்க. முதல்ல கண்ணீரு, அதுக்கப்புறம் தான். எங்க வீட்டுல திருட்டு போயிருக்கு. நீங்க என்னடா காமெடி ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, கொஞ்சம் சீரியஸா ஏதாவது பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வீட்ல டாய்லெட் எங்க இருக்குன்னு சொல்லி ஐயகமா அடிச்சு வந்துடுச்சு. அவர்கிட்ட யாரோ காரம் சாப்பிடாதீங்க அதிகமா கோவம் வரும்னு சொல்லிவிட்டாங்க, அதனால ஸ்வீட் சாப்பிட்டாரு, சுகர் அதிகமா போயிடுச்சு. ஏனுங்க அம்மி, பெட்ரூம் எங்க இருக்கு? இல்ல சீரியஸா ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஐயோ, தடையம் ஏதாவது அம்பிடுதான் பாக்கலாம், அதுக்கு தான் கூப்பிட்டேன். பெட்ரூம் கூப்பிட்டோம்னா அம்மி இப்படி அலையுது, மாட்டுவனா நானு? என்னடா ஆச்சு, இன்ஜின்ல ஏதாவது பிரச்சனையான்னு பாரு. பெட்ரோல் காலி ஆயிடுச்சா? ஐயோ, டைம் வேற ஆயிட்டு இருக்குடா. டேய், அங்க பாருடா. டேய், கால் ஒரு 8 மணி ஆரம்பி கேள்றா. டேய், என்னடா நம்ம பாசாடா? பாஸ் நீங்க சொன்ன ஆம்புலன்ஸ் இப்பதான் கிராஸ் ஆச்சு பாஸ். டேய், நான் சொன்ன ஆம்புலன்ஸே கிராஸ் ஆயிடுச்சு சொல்றீங்க, இவ்வளவு நேரம் என்ன தாண்டா பண்ணிட்டு இருக்கீங்க? சோம்பேறி பசங்களா? எதுக்கும் லாக்கி கிடையாது, வேகமா வந்து தொலைங்கடா. பணம் அவங்க கொடுப்பாங்க. சரிப்பா. என்னங்க பசிக்குது இல்ல? சாப்பிட்டுட்டு போலாமா? அங்க ரோட் தாண்டி போனா ஒரு ஹோட்டல் இருக்கு, பார்சல் வாங்கிட்டு வரவா? சரி, சாப்பிட்டு போலாம். நீங்க என்ன சாப்பிடுவீங்க? வெஜ் தான். நான்வெஜ் சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடுமா? கழுதையும் வெஜிடேரியன் தானே? என்ன கழுதன்னு சொல்றீங்களா, இல்ல கழுது வெஜிடேரியன்னா? சரி, அது விடுங்க. எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி பார்சல், எங்கேயே எங்கேயாவது உட்காந்து சாப்பிட்டுடலாம். சரி, வாங்கிட்டு வரேன். சீக்கிரமா வாங்க. வர வரங்க. எதுவும் கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இல்ல, திங்கிறதுக்கு மட்டும் வந்துட்டாங்க. இது வரைக்கும் எந்த மாதிரி சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்ல. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா பெரிய பாத்திரமா கொண்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு போயிருக்கலாம்ல. தினமும் சாப்பாடு இங்க கிடைச்சா நல்லா இருக்கும். அப்படின்னா தினமும் இங்க திருடு போகணும்னு சொல்றீங்களா? முதல்ல நீ வாங்க முடியாது, என்ன சாப்பாடு விடியா? நீங்க ரொம்ப பெரிய ஆளாம்னு போலீஸ்காரங்கள நல்லாவே கவனிச்சுக்கிறீங்க. நீங்க சொல்றது உண்மைதான். எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் வந்த வேலைய மறந்துட்டு சாப்பிடுறதுல நல்ல கவனம் செலுத்துவாங்க. கொஞ்சம் காரமா தான் இருக்கு. எது? என் பேச்சா? இல்லமா, இல்ல சாம்பார் தான் சொன்னேன். இவருக்கு ஸ்வீட் சாப்பிட்டா முன்னாடி பிரச்சனைங்க, காரம் சாப்பிட்டா பின்னாடி பிரச்சனை வருங்க. கொஞ்சம் சும்மா இருக்கியா? சமையல உங்கள மாதிரியே சுட சுட ருசியா இருக்கு. அது இல்ல, உங்களை பார்த்த உடனே மனசு நிறைஞ்சுது, சாப்பிட்ட உடனே என் வயிறும் நிறைஞ்சிடுச்சு. சார், உங்களை பாக்குறதுக்கு அப்படியே அப்பா மாதிரியே இருக்கீங்க. பீடா குடுக்கட்டுமா சார்? அட வேணாங்கம்னு நீங்க சொன்னதே கொட்டப்பாக்கு போட்டு வெத்தல சாப்பிட்ட மாதிரி. வாங்க வழிக்கு. இங்க பாருங்க சிஸ்டர், என்கொயர் பண்ணிட்டு அக்யூஸ் யாருன்னு சொல்றோம். இப்ப நாங்க கிளம்புறோம். உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருந்துச்சுனா எங்களுக்கு போன் பண்ணுங்க அம்மி, உடனே வந்துடுறோம். எங்க நம்பர் இருக்குல்ல, 100. ஏ கோவிந்தா, ஏற்கனவே அந்த பொண்ணு கோவமா இருக்கு, நீ வேற வந்து தொலை. நீங்க போனதே எனக்கு பெரிய நிம்மதியா இருக்கு, போய் தொலைங்க. அரிவாளி பிரியாணி சாப்பிடுவாங்க. அரிவாளியா இருக்கிறதுனால தான் எனக்கு ஸ்பெஷல் பிரியாணி வாங்கிட்டு வந்தங்க. நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சும்மா தான் சொன்னேன், நீங்க அதை அப்படியே நம்பிட்டீங்களோ. கணச்சா விட்டுருவேனா?
உன்னோடது. தேங்க் யூ. கூடிய சீக்கிரமே உங்களுக்கு நல்ல காரியம் நடக்குங்க. நீங்க கத்திரிக்காய் சாப்பிடுவீங்க? ஏ, சாப்பிட கூடாதா? ஏன் கேக்குறீங்க? சும்மா தான் கேட்டேன். எடுத்துக்கோங்க. வேண்டாம்ப்பா. ஏ, கல்யாணத்துக்கு முன்னாடி கத்திரிக்காய் சாப்பிட கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஓ, இது வேறயா? சரி, உங்க அப்பா என்ன பண்றாரு? ஊர்ல இருக்கிற எல்லாரையும் திட்டுவார். என்ன? ஏனா அவர்தான் பஞ்சாயத்து தலைவர். சரி, உங்க அம்மா? ஜனங்க பாக்கலனாலும் 50-60 நாள் படம் ஓடும்ல, அந்த மாதிரி தான். பேருக்குன்னு 23 வருஷம் குடும்பம் நடத்திட்டு சொர்க்கத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஏ, உங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலையா? வீட்ல இருக்க மாடை விட ரோட்ல இருக்கிற மாடு தான் நிறைய மேயும். அப்படினா அட்வர்டைஸ்மென்ட் கிடைக்கணும்னு சீரியல் மாதிரி வாழ்க்கையை நடத்தினா எப்படிங்க? ஓஹோ, புரியுது. அம்மா, நீங்க பாக்க யார் மாதிரி இருக்கீங்க? தெரியல, ஆனா எங்க வீட்டு வேலைக்காரியோட பையன் மட்டும் கொஞ்சம் எங்க அப்பா மாதிரியே இருப்பான். சார், சார், இந்த பக்கம் ஒரு பையன் போனா? தெரியாதியா? யாருக்குடா தெரியும், போறாடே. போலாம். வந்துட்டானுங்க. பெருசா கேள்வி கேட்க. அம்மா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுக்கு? எனக்கு நீங்க எதுவும் வேலை வாங்கி கொடுக்க போறீங்களா என்ன? இல்ல, நீங்க பார்க்க ஹேண்ட்ஸமா கியூட்டா இருக்கீங்க. சோ கெஸ் பண்ண முடியல. தேங்க் யூ. பி வாட்? எனக்கு இதுதான் பிடிக்கிறது இல்ல. என்ன என்ன? அப்படியே அவளையே பார்த்துட்டு இருக்கீங்க, நம்பணுமா? ஐயோ, வேண்டாம் விடுங்க. நான் படிச்சது எனக்காக தான். உங்களை மாதிரி டிராமாவில் சந்தோஷப்படுத்துறதுக்காக இல்லை. பொண்ணுங்க கிட்ட ஆம்பளைங்க எப்பவும் உண்மையை சொல்ல மாட்டாங்க, பொய் தான் சொல்லுவாங்க. ஜாப் ஏன் ட்ரை பண்ணல? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவ்வளோ படிச்சது எதுக்காக? நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க. அது சரி, நம்ம இப்போ பார்க்க போயிட்டு இருக்கோம்ல, அந்த கபிலனை ஃபர்ஸ்ட் எங்க மீட் பண்ணீங்க? What do you mean? He's foreign written. Appa India, amma foreign. Oh, velinaattukara. Nalla job irukku. Paakkuradhukku nalla kolukolunu alaga irpa. Theriyuma? Veluthadala paal illama. Gunda irukravala sotta onnu illa. I like him. Appadina avaney kalyanam pannikonga. Act pandrathu chinna vangala irundhalum direct pandrathu periya vanga dhaan. இன்னும் என்ன பத்தி உங்களுக்கு சரியா தெரியல. பாயிண்ட். நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்க சாப்பாடு வாங்க போயிருக்கும் போது ஃபாரின்ல இருந்து அவர் ஃபோன் பண்ணாரு. என்ன சொன்னாருன்னு அப்புறமா சொல்றேன். ஏய், அங்க பாருங்க. ஏய் ஏய், வாங்க போலாம், சீக்கிரம் போலாம். ஏய் மஞ்சு, டே மஞ்சு, மஞ்சு மஞ்சு, டே மஞ்சு, என்ன பண்ற? ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்க? வா சீக்கிரம் போலாம். யாருன்னு தெரியல, எந்த தட்டு தட்டுறாங்க? வெளியில போய் பார்த்தா தான் தெரியும். ஏய், கொஞ்சம் இரு, அவசரப்படாத. ரெண்டு பேரு காடிக்கிய டமால் டமால் தட்டி மஞ்சு மஞ்சுன்னு கூப்பிடுறாங்கடா. அப்படியா பாஸ்? டேய், சீக்கிரம் வாங்கடா.